தமிழர் பாரம்பரிய விளையாட்டுன்னு சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தமிழகத்தில் பல மாவட்டங்கள் புகழ்பெற்று, உதாரணமாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, மதுரை, தேனி, திண்டுக்கல், அது மட்டும் இல்லாமல் மாநிலம் முழுவதும் பல இடங்கள். அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூன்று இடங்களை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து அலங்காநல்லூர், அவனியபுரம், பாலமேடு, இந்த மூன்று ஜல்லிக்கட்டும் ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்பட வேண்டும். அதில் இந்த ரெண்டாவது சொல்லப்பட்ட அவனியபுரம், இந்த ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாக பல ஆண்டுகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. நடைபெற்று வரும்போது இடையில வந்து பீட்டாவோட தலையீட்டினால வந்து ஜல்லிக்கட்டுக்கு தலையீப்பு ஏற்பட்டு அதனால் வந்து போராட்டங்கள் நடைபெற்று, பின்னாலே மோடி அரசு வந்த பிறகு சட்டங்கள் இயற்றப்பட்டு அதனால் வந்து ஜல்லிக்கட்டு நடைபெற்றிருக்கு. இப்படி நடைபெற்று போகும்போது அந்த அவனியாபுரத்தில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா இரண்டு கோஷ்டி மோதல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒருவர் வந்து முன்னாள் தலைவர் பதவி விலக மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு பிரிவை ஏற்படுத்தணும், ஊர் மக்கள் சேர்ந்தாலும் ஒரு பிரிவும் இது பண்ணது. இதன் காரணமாக அந்த மோதல் காரணமாக என்ன பண்ணுது, இருவரும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அவர் நீதிமன்றம் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, மாவட்ட நிர்வாகம் இல்லாட்டி மாநில மாநகராட்சியை வந்து போட்டி நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணா, அந்த ஊர் கமிட்டி வச்சு மாநில நிர்வாகம் வச்சு போட்டி நடத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த வருடம் நடத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நடத்தப்படலாம்னு பிரச்சனை முடிஞ்சு நடத்தலாம் அப்படின்னு நினைக்கும்போது மீண்டும் சலசலப்பு ஏற்படுத்தி மீண்டும் நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. நாடப்படும் போது நீதிமன்றம் இந்த முறை என்ன பண்ணுக்கு, மாவட்டமே இல்லாட்டி மாநில மாநகராட்சி நிர்வாகமே இந்த வருஷத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஆட் அண்ட் பாயிண்டாக என்ன சொல்லியிருக்காங்க, சாதி மத மோதலுக்கு அப்பாற்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அடுக்கு இருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து நீதிமன்றங்கள் சொன்ன பல விஷயங்கள் வந்து சரியான வகையில் தான். ஏன்னா சில கோஷ்டிகள் மோதல்கள், அந்த கோஷ்டிகளுக்குள்ள பிரச்சனைகள் சரி செய்யப்பட வேண்டும், அந்த பார்ட் வந்து உண்மையிலேயே சரியான பார்ட்டு தான். நம்ம அதில் வந்து நம்ம கொஸ்டின் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாகும் அது. ஏன்னா சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் சரியான பார்வையில் தான் பார்க்கப்பட்டிருக்கின்றன என்னை பொறுத்தவரை. ஆனால் அதில் அதே நேரத்தில் இந்த கோர்ட்டுனுடைய அந்த வெர்டிக்ட் அது வரும்பொழுது சில விஷயங்களில் தான் நம்ம வந்து கேள்வி கேட்கறது மாதிரியாக ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதி மத மோதல்களுக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மதம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இப்போ சாதாரணமாகவே இப்போ எந்த ஒரு விஷயங்களை சொல்கிறதா இருந்தாலும் கூட ஜாதி மத அப்படிங்கக்கூடியது ஏதோ ஒரு ஃப்ரேஸ் மாதிரி இன்னைக்கு எல்லார்கிட்டையும் வர தொடங்கியிருக்கிறது. இது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாக இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா ஜாதி மத அது ரெண்டையும் இந்த ஏன் அது ஒரு ஃபேர்ஸாக வர வேண்டிய அவசியம் என்ன இந்த இடத்துல? இன்னொன்று, ஜல்லிக்கட்டு என்பது பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக ஹிந்து சமயத்தை சார்ந்த ஒரு போட்டி. இது வந்து ஒரு விளையாட்டு போட்டியோ இல்லை வெறும் ஒரு ஸ்போர்ட்ஸாவோ இல்லை ஒரு கேளிக்கையோ கிடையாது. இது வந்து அந்த பகுதியில் உள்ள மக்களினுடைய ஒரு பாரம்பரிய விளையாட்டு, அந்த மண்ணை சார்ந்தது. நீங்கள் நல்லா பார்க்கலாம், தமிழகம் முழுவதும் இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதில்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த பகுதியில் மட்டும்தான் இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது நடத்தப்படுகிறது. அப்போ அந்த மண்ணை சார்ந்து, அந்த பகுதியில் உள்ள மக்களை சார்ந்து, அந்த சமயத்தை சார்ந்து உள்ளது தான் இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது. அப்படித்தான் இந்த ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாக நடத்தி வந்தும் இருக்கிறார்கள். எப்போ வந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து ஒரு சமயம் சார்ந்ததாக, ஒரு சமய விழாவாக, அந்த மண்ணை சார்ந்த விழாவாக பார்க்காத போன பொழுது தான் பல பிரச்சனைகள் ஜல்லிக்கட்டுக்குள்ளே வர தொடங்கியது என்பது எங்களுடைய கருத்து. ஏன்னா நல்லா பாருங்கள், இப்போ தான் நம்ம பழைய காலத்தில் ஜல்லிக்கட்டு விழாக்கள் நடந்த பொழுது இதையெல்லாம் நம்ம கேள்விப்படாத விஷயங்கள். அதன்பொழுது வந்து காரப்பொடி, அதாவது மிளகாய் பொடியை வந்து அந்த காளைகளினுடைய கண்ணில் தூவுறது, இல்லை காளைகளினுடைய வாலில் வந்து பிளேடை கட்டி விடுறது, இல்லை அதுகளுக்கு வந்து வேணுமென்றே சாராயத்தை ஊற்றி விடுவது, இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் பண்டைய காலத்தில் நிச்சயமாக நடந்திருக்காது. காரணம் என்னென்னா, காளையை வந்து அந்த மாட்டை அவர்கள் வந்து ஒரு தெய்வமாகவும் போற்றியிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவே வணங்கி அதை வளர்த்துதான் அந்த போட்டியிலையுமே கூட அதை பங்கு பெற வைப்பார்கள். அப்படி பார்க்கப்பட்ட விழா தான் இந்த ஜல்லிக்கட்டு. அந்த மண்ணை சார்ந்தது, அந்த மக்களை சார்ந்தது, அது உணர்வு பூர்வமானது, அப்படித்தான் இருந்தது அந்த விழா. அப்போ இன்னைக்கு வந்து இதை வந்து இந்த லெவலுக்கு அதை மாற்றினதுக்கு காரணம் என்ன? அப்போ அதிலிருந்து சமய என்கக்கூடிய அந்த கோட்பாடு அதிலிருந்து நீங்கியதால் தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ கோர்ட்டுமே கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, இது வந்து இந்துக்களுடைய ஒரு ஒரு விழாக்களும் பண்டிகைகளும் பண்பாடுகளும் கூட அதனுடைய சமய கூறுகளும் இந்த மாதிரியான கருத்துக்களால் பிரிக்கப்படுகிறதோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் நமக்கு வந்து இந்த இடத்துல ஏற்படுது. அதெல்லாம் பாருங்கள், நம்மளுடைய இந்த ஜல்லிக்கட்டு விழா ஜல்லிக்கட்டில் வந்து காளைகள் வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய ரூல்.
இது வரைக்கும் அந்த மாதிரி இப்போ சமீப காலங்களில் இந்த சீர்கேடுகள் இந்த விஷயங்களில் ஏற்பட்டனவே தவிர பண்டைய காலங்களில் இந்த மாதிரியான ஒரு சீர்கேடுகள் இருந்ததில்லை. ஆனால் அதே நேரத்தில் இதே போன்று ஒரு காளைகள் விடும் விழா இதே போன்று வெளிநாடுகளிலும் கொண்டாடப்படுவது உண்டு. ஸ்பெயின், கனடா இந்த மாதிரி பல நாடுகளில் உண்டு. இப்போ சில நாடுகள் அதை தடை செய்திருந்தாலும் கூட ஸ்பெயினில் இன்னும் கூட நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே இதே போல் என்ன விடு பண்ணுவாங்கன்னா காளைகளை ஓட விடுவார்கள். கடைசியாக காளைகளை ஓடவிட்டு கடைசி நிகழ்வு அதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஈட்டி மாதிரியான ஒரு ஆயுதத்தை வைத்து அந்த காளையை கொல்வது தான் கடைசி நிகழ்வாக இருக்கும் அதில். ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு கிடையவே கிடையாது. நம்ம ஊரில் எப்படி அந்த காளையை வந்து கொண்டாடுவார்கள் எப்படி அந்த ஜல்லிக்கட்டை தொடங்கும், முதல்ல வர காளை வந்து பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கோவிலுக்காக விடப்பட்டது, அது கோவில் காளைன்னு சொல்லி அதை அந்த மாட்டை பிடிக்க மாட்டார்கள், அதை விட்டு விடுவார்கள். அந்த வாடிவாசலை தொடங்குவதற்கு முன்னாடி அந்த காளைகளை விடுவதற்கு முன்னாடி அங்கே பூஜைகளை எல்லாம் செய்து கோவிலிருந்தே அந்த மாடுகளுக்கு அலங்காரம்லாம் செய்து பூஜையெல்லாம் செய்து தான் அந்த காளையவே வந்து ஜல்லிக்கட்டு இதிலே விடுவாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழ்ந்த ஒரு ஜல்லிக்கட்டு காளை, பல போட்டிகளில் பங்கு பெற்றிருந்த ஜல்லிக்கட்டு காளை இறந்து போனபோது அந்த ஊர் மக்களே கூடி நின்று அதற்கு சடங்குகள் செய்ததையும், அதாவது இறுதிச் சடங்குகள் அந்த காளைக்கு செய்ததையும், அந்த மக்கள் கண்ணீரோடு அந்த காளையை வந்து வழி கொடுத்து அனுப்பியதும் நம்ம பார்க்குறோம். இது நம்ம பண்பாடு. ஏதோ ஒரு விளையாட்டுக்காக ஒரு வெறித்தனமாக விளையாடுவதாக இல்லை ஜல்லிக்கட்டு. அது காட்டுமிராண்டு விளையாட்டாக சித்தரிக்கப்பட்டது பிற்காலத்தில். அதனால தான் எல்லா பிரச்சனையும் அதில் வந்தது. காரணம் அதிலிருந்து சமயத்தை நீக்கி அதை ஏதோ ஒரு விளையாட்டாக ஒரு கேளிக்கையாக பார்க்கப்பட்டதுனால தான் அதற்கு தடை என்பதே வந்தது. இப்போ மீண்டும் வந்து இதே போல் மதத்திற்கு அப்பாற்பட்டு அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை வரும்பொழுது நமக்கு என்ன பயம் வருகிறது என்றால் மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கு இதுவே கூட ஒரு வாய்ப்பாக ஆகிவிடுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்குள்ள ஏற்படுகிறது. அதனால் ஜல்லிக்கட்டு என்பது முழுக்க முழுக்க வந்து சமயம் சார்ந்த விழா, அது வந்து அந்த பண்பாட்டை சார்ந்த ஒரு விழாவாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதில் வந்து இதில் வந்து ஏன்னா இதில் வந்து மதத்திற்கு அப்பாற்பட்டு அப்படிங்கக்கூடிய அந்த கருத்து என்பது தேவையற்ற ஒரு கருத்தாகத்தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதற்காகத்தான் இந்த செய்தியே நம்ம எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த வார்த்தை ஏன் உபயோகிக்கப்பட்டது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வியாக அதில் இருக்கிறது. மற்றபடி இந்த வழக்கை பொறுத்தவரையில் இதில் உள்ள ரெகுலேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்வதோ மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து கோர்ட் வந்து சரியான முறையில் தான் அதை கொண்டு சென்றிருக்கிறது. நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கிறது இது மட்டும்தான். ஏன்னா இப்போயே கூட நம்ம பார்க்குறோம் இந்த ஜல்லிக்கட்டில் வந்து பல இடங்களில் வந்து கிறிஸ்தவர்கள் சங்கங்கள் நாங்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் அப்படிங்கிறது வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளை பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட எதையுமே நம்ம பொங்கலையோ நம்மளுடைய பண்பாடையோ ஏற்றுக்கொள்ளாத இந்த இஸ்லாமியர்கள் அங்கே வந்து தேவையில்லாமல் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே வந்து மாட்டுக்கறி உண்ணும் விஷயத்தையும் கொண்டு வந்ததையும் நாம் பார்க்குறோம். மாட்டுக்கறி பிரியாணி வழங்கியதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ இதையெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு செய்தன் இந்த ஜல்லிக்கட்டை வந்து அந்த இதிலிருந்து இதை பிரிக்க வேண்டும் என்கக்கூடிய எண்ணத்தில் தானே அப்போ அதை செயல்பட்டார்கள். அப்போ அதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஆதரவாக ஊக்குவிக்க மாதிரி ஆகிவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம இங்கே சொல்ல வேண்டியதாக ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் ஜல்லிக்கட்டு என்பது ஒரு பாரம்பரிய விழா, அது சமயம் சார்ந்தது, அது இந்து சமயத்திற்கு மட்டும் சொந்தமானது என்பதை தான் நாம் அதை பார்க்க வேண்டும்.